அனைவருக்கும் வணக்கம். கற்பம் மரம் சிப்பி குழுமத்து. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் தற்காலிகமாக நம்ம பிரிவில் இருக்கிறப்ப சில நேரங்களில் வந்து பார்த்தா நம்மளோட இணை வந்து பார்த்தா நம்ம அருகில் இல்லை அப்படின்றத அதிகமாக வந்து பார்த்தா உணர்வாங்க. அதில் ஒரு முக்கியமான மொமெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஹெல்த் ரீதியாக வந்து பார்த்தா நம்ம சஃபர் ஆகிறப்ப அது என்ன இஷ்யூ வேணாலும் இருக்கலாம். பெண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆண்களுக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம இணையை வந்து பார்த்தா நம்ம இயற்கையோடு வந்து பார்த்தா கம்பேர் பண்ணலாங்க. நான் இந்த இடத்துல இயற்கைன்னு சொல்கிறது வந்து பார்த்தா மூணு அப்படின்றத சொல்கிறேன். இந்த நிலவு அப்படின்றத நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம். நிறைய காதல் பாடல்கள் சினிமாவில் வந்து பார்த்தா நிலாவை பேஸ் பண்ணி வந்து பார்த்தா வந்திருக்கும். நிறையா நீங்கள் சொல்லுவீங்க. எனக்கு டக்குனு ஞாபகம் வர்றதுனா இந்த மின்சார கனவு படத்தில் ஒரு பாட்டு வரும், வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாய் அப்படின்ற ஒரு சாங் எல்லாருமே கேட்டிருப்போம். ஸோ இதையே நான் வந்து பார்த்தா சொல்கிறேன்னா, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மூமெண்ட் தோணுச்சுங்க சொல்லிடுறேன். இந்த மூணு அப்படின்றது என்னைய பொறுத்தவரை மிரக்கிள் ஆஃப் அவர் நேச்சர் ஜஸ்ட்டு தோணுது. ஸோ ஏன் சொல்ல என்னோட இணையுமே வந்து பார்த்தா சொல்லுவாங்க இந்த விஷயம் எல்லாமே எனக்கு அவங்க சொன்னது தான். சில விஷயங்கள் வந்து பார்த்தா நம்ம மனசுக்கு வந்து பார்த்தா பாசிட்டிவாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தா நம்ம ஒரு க்ரீன் சீனரியாக இருக்கட்டும், பட்டர்ஃப்ளை இருக்கட்டும், மூணுலாம் பார்த்தா மனசுக்கு வந்து பார்த்தா பாசிட்டிவாக தோணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தருணங்களை வந்து பார்த்தா கம்யூனிகேட் பண்ண முடியாது நம்மளுக்கு வந்து. அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கலாம், பக்கத்து தெருவில் கூட இருக்கலாம். பட் வந்து பார்த்தா கம்யூனிகேட் பண்ண முடியாத நேரத்தில் இந்த நிலவு வந்து பார்த்தா நினச்சிக்கலாம். எங்கள் பகல் நேரத்தில் இருந்தால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பகல் நேரத்தில் நம்மளை சுற்றி வந்து பார்த்தா ஒரு நாய்ஸ் வந்து பார்த்தா இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஃபுல்லான ஒரு நாய்ஸ் வந்து பார்த்தா இருந்துகிட்டே இருக்கும். பட் இரவு நேர தனிமை அப்படின்றது ரொம்பவே வந்து பார்த்தா வலிமையானது, அது இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு விஷயம் தான். அந்த பகல் நேர தனிமையை வந்து பார்த்தா நீங்கள் பல விஷயங்கள், உங்களை இணைய சொன்ன விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், நீங்கள் பழகின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். அதை நம்ம தனியாக வந்து பார்த்தா பேசலாம். ஸோ அதே மாதிரி தாங்க ஒரு சின்ன வரி கூட பிடிச்ச வரி ஒன்று இருக்குது, நிலவு தன் ஒளியில் நினைத்த காதல் கதை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நிலாவை பார்க்குறப்ப நம்ம இணை கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கணும். ஒரு நைட் ட்ராவல் பண்ணுறப்ப அவங்க கூடவே வர மாதிரி இருக்கும், அப்போ நினச்சிக்கோங்க. நான் என்னோட இணை வந்து பார்த்தா ஒரு நாள் வந்து பார்த்தா இந்த மாதிரி போவோம், லைஃப் ஜர்னி ஃபுல்லாக வந்து பார்த்தா கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதில் ஒரு நல்ல வந்து பார்த்தா ஒரு ஃபீல். நிலா மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்டார்ஸ் பார்த்தா கூட நினச்சிக்கலாம் இருக்கிறப்ப. அட் த சேம் டைம் நிலா பகலையும் இருக்குது, சூரிய ஒளியில் நம்மளுக்கு வந்து பார்த்தா தெரிகிறது இல்லை. இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சில தருணங்களை கடந்து வரணும், அதுதான் வந்து பார்த்தா ரொம்ப வந்து பார்த்தா முக்கியமான விஷயம். அந்த ஒரு தனிமையை நம்ம உணர்றப்ப இப்படிலாம் வந்து பார்த்தா நம்ம நினச்சிக்கலாம். இது வந்து பார்த்தா என்னோட ஒரு கருத்து. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷயமே கூட இருக்கிறப்ப பாசிட்டிவானது. எல்லாத்துலேயும் நம்ம வந்து பார்த்தா நம்ம இணையையும் நம்மளோட கிராட்டிடியூடையும் வந்து பார்த்தா கொண்டு வந்து லிங்க் பண்ணணும் இருக்கிறப்ப. அது ஒரு தனித்திறமை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிச்சிட்டு போனால் வந்து பார்த்தா வந்துடும். எப்போ சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்க, நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கான பரிசு அப்படின்றது நம்ம நினைக்கிறதோட பெருசாக இருக்கும். அன்பின் அறம் அப்படின்றது அறிதல். சீக்கிரமாகவே எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா நல்லது நடக்கும். பார்ப்போம், அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.